பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கஸ் விசேஷம் 18 அதிகாரம் அதனுடைய 38 வசனம். முன்னெடுப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலை கிடையாது. இவனுடைய நிலைமை என்பது வேதனையான நிலைமைதான், சற்று பரிதாபமான நிலைமைதான். நாம் எப்படி பிறக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலே பிறக்க வேண்டும், எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் நம்ம இடத்துல இல்லை. நாம் பிறந்து வளர்ந்த பிறகுதான் நாம் எந்த வீட்டில் இருக்கிறோம், நம்முடைய குடும்ப சூழ்நிலை என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறது. இங்கே பாருங்கள், ஒரு குருடன். இவன் குருடனாக இருந்தபடியினால இவனுக்கு அந்த காலத்தில் வேற எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். நாம் இருக்கிற சூழ்நிலையோ அல்லது நம்முடைய சரீர நிலைமையோ அது பரிதாபம் அல்ல. எது பரிதாபம் தெரியுமா? கிடைக்கப்பட்ட தருணத்தை உதாசீனப்படுத்தி விட்டு, அதை விட்டு விட்டு அதே நிலையில ஒருவன் தொடருகிறான் என்றால் அதுதான் பரிதாபம். இங்கே பாருங்கள், இவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. என்ன நிச்சயம்? இந்த பூமியில் என்னை ஜெனிப்பித்தவர் கர்த்தர். நான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை வேதனையான சூழ்நிலையாக இருந்தாலும் இதை மாற்ற என்னை ஜெனிப்பித்தவர் வருவார், நிச்சயம் அவரால் கூடும் என்கிற நம்பிக்கை இருந்தது. தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. அவன் நம்பினபடியே தாவீதின் குமாரனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். இப்பொழுது அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அங்கே இருக்கிறவர்களிடத்தில் கேட்கிறான், என்ன சத்தம் என்று. இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை அவன் இழக்க விரும்பவில்லை. இந்த தருணத்தை அவன் மிஸ் பண்ண விரும்பவில்லை. அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். கூப்பிட்ட போது சிலர் அவனை அதட்டினார்கள். அதட்டினதும் அவன் அமைதியாகவில்லை. அப்படி அமைதியாகி இருந்தால் அவன் வாழ்க்கை முழுவதுமே வழியருகே இருந்து பிச்சை கேட்டுதான் கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை தொடர்ந்தால் அது பரிதாபமான நிலைமை. என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் இருக்கிற சூழ்நிலை வேதனையா இருக்கலாம், பரிதாபமா இருக்கலாம், ஆனால் இதை மாற்றும்படியான தருணங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தந்திருக்கிறார், தருவார். வேதம் அதுதானே சொல்லுகிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையிலே நோக்கி கூப்பிடுங்கள். எனவேதான் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. இந்த நிலைமை மாற்ற இயேசு நிச்சயம் வருவார். அந்த சந்திப்பு அது ரொம்ப அவசியம். அந்த தருணத்தை நாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை இந்த பிறவி குருடன் இவர்கள் அதட்டுகிறார்களே என்று சொல்லி அமைதியாக இருந்திருப்பான் என்றால் அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த நிலைமை பரிதாபமான நிலைமை. ஆனால் இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தனக்கு கிடைத்த இந்த தருணத்தை அவன் மிஸ் பண்ண விரும்பாமல், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லி முன்னே இயேசுவை நோக்கி கூப்பிட்டதை காட்டிலும் இப்பொழுது அதிகமாய் கூப்பிடுகிறான். அப்படி கூப்பிட்ட போது இயேசு நின்று அவனை தம்மிடத்திலே வரவழைத்து 41 வசனம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். 43 வசனத்தை பாருங்கள், உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அதன் பிறகு அவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்தான் என்று சொல்லவில்லை. அவனுடைய நிலைமை மாறுகிறது. அவனுடைய நிலைமை ஆமேன், எப்படிப்பட்டதா இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால், அவனை கண்டு ஜனங்கள் தேவனை புகழும்படியாய் கர்த்தருக்கு மகிமையுள்ள வாழ்க்கையாய் மாற்றப்படுகிறது.
இந்த நாளில் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, நான் இப்படி பிறந்துட்டேனே, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் சரீர நிலைமை இப்படி இருக்கிறது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எதற்குமே உதவாமல் பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று வேதனையோடு இருக்கிறாயோ, கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். இருக்கிற நிலைமை எதுவானால் என்ன, இந்த நிலைமையை மாற்றி உங்களை குறித்து ஜனங்கள் எல்லாரும் தேவனை புகழும்படியாய் தேவன் கிரியை செய்ய வல்லவர். கிடைக்கிற தருணத்தை பயன்படுத்துங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். முன்னே கூப்பிட்டதிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள். முன்னே தேடினதிலும் அதிகமாய் தேடுங்கள். உங்கள் நிலைமையை இயேசு நிச்சயம் மாற்றுவார். செவிக்கலாமா? இயேசுவே எங்கள் தேவனே, தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவரே, எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் தங்கள் வாழ்க்கை நிலையை குறித்து வேதனையோடு யாராவது இதை கேட்டு கொண்டிருப்பார்களே, ஆனால் கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையில் உம்முடைய அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணி இவர்களை குறித்து ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை கிருபையாய் நடப்பித்து நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.